பரிகாரி இன்பு இயேசு என் பரிகாரி என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்பு ராஜா என் பரிகாரி இயேசு என் பரிகாரி இன்பு இயேசு என் பரிகாரி என் ஜீவிய நாட்கள் எல்லாம் ராஜா என் பரிகாரி என் ஜீவிய நாட்கள் எல்லாம் ராஜா என் பரிகாரி இயேசு என் பரிகாரி இன்பு இயேசு என் பரிகாரி ராஜாயின் பரிகாரி என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்பு ராஜாயின் பரிகாரி எனக்காக அடிக்கப்பட்டா எனக்காக நொறுக்கப்பட்டா எனக்காக அடிக்கப்பட்டா எனக்காக நொறுக்கப்பட்டா நோய்கள் யாவையுமே இன்பு இயேசு சுமந்து தீர்த்தார் எந்த நோய்கள் யாவையுமே இன்பு இயேசு சுமந்து தீர்த்தார் இயேசு என் பரிகாரி இன்பு இயேசு என் பரிகாரி என் பரிகாரி என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்பு ராஜா என் பரிகாரி வார்த்தைகள் எந்தன் மருந்து காயங்கள் எந்தன் ஔஷதம் வார்த்தைகள் எந்தன் மருந்து காயங்கள் எந்தன் ஔஷதம் சுரத்தம் பிசின் தைலமே என்னை நித்தம் சுகமாக்குமே ஏ சுரத்தம் பிசின் தைலமே என்னை நித்தம் சுகமாக்குமே இயேசு என் பரிகாரி இன்பு இயேசு என் பரிகாரி என் பரிகாரி என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்பு ராஜா என் பரிகாரி பலவீனம் நீக்குகிறார் பலவானாய் மாற்றுகிறார் பலவீனம் நீக்குகிறார் பலவானாய் மாற்றுகிறார் சமணமாக வாழ வயதாக மாற்றுகிறார் கழுகுக்கு சமணமாக வாழ வயதாக மாற்றுகிறார் இயேசுவின் பரிகாரி இன்பு இயேசுவின் பரிகாரி என் ஜீவிய நாட்கள் எல்லாம் ராஜாயின் பரிகாரி என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்பு ராஜாயின் பரிகாரி அப்பத்தையும் தண்ணீரையும் அனுதினம் ஆசீர்வதிப்பார் அப்பத்தையும் தண்ணீரையும் அனுதினம் ஆசீர்வதிப்பார் செழிக்க செய்வார் வியாதிகளை விலக்கிடுவார் என் வாழ்நாளை செழிக்க செய்வார் இயேசு என் பரிகாரி
இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி. அவர் நம்முடைய பரிகாரி. நம்ம பாடுனதை போல அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், நம்முடைய நோய்களை அவர் சுமந்திருக்கிறார், அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாக்கப்பட்டு இருக்கிறோம். உங்களுடைய தழும்புகள் அல்ல, உங்களுடைய காயங்கள் அல்ல, அதுல இருக்கிற வேதனையை பார்க்காதீங்க. அதுல இருக்கிற அவர் நமக்காக செய்த விலைக்கிரயத்தை, அவர் நமக்காக அடிக்கப்பட்டு அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாக இருக்கிறோம் என்கிற அந்த நினைவை நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா, நிச்சயம் இப்ப இருக்கிற சூழ்நிலைகள் மாறும், இப்ப இருக்கிற சூழ்நிலைகள் மாறும். காயத்தினால் மனதில் காயமுடையவர்களா இருந்தால், உடலில் ஏதாவது காயமுடையவர்களாக இருந்தாலும், தேவனுடைய செயலை நினைத்து பார். நாம் சுகமாய் வாழ்வதற்காக அவர் காயப்பட்டார், நாம் சௌக்கியமாய் வாழ்வதற்காக அவர் நொறுக்கப்பட்டார். வேதவசனம் சொல்லுது, நாம் அனுபவிக்க வேண்டிய அந்த பிரச்சனையை அவர் மேற்கொண்டார், அவர் எடுத்துக்கொண்டார் பாருங்க. அதனாலதான் நம்ம தைரியமாக சொல்லுகிறோம், அவர் என்னுடைய பரிகாரியாய் இருக்கிறார், அவருடைய கிருபையில் நாம் வாழ்கிறோம். அந்த கிருபையை பாடி தேவனை ஸ்தோத்திரம்.
ஆசீர்வாதம் அளித்தது உங்க கிருபை, சாபங்களை நீக்கியது உங்க கிருபை, ஆசீர்வாதம் அளித்தது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் கிருபையால் நாம் நிற்கிறோம். நாம் வாழ்வது அவருடைய கிருபை, நாம் நிற்பது அவருடைய கிருபை, நாம் சுகமாய் இருப்பது அவருடைய கிருபை, நாம் ஆசீர்வாதமாய் இருப்பது அவருடைய கிருபை. அவர் நமக்கு இரட்சிப்பை கொடுத்தது அவர் கிருபையினால், அவர் நம்மை மீட்டு கொண்டது அவர் கிருபையினால். எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும் பரவாயில்ல, இயேசுவின் ரத்தத்தை நோக்கி பாரு. அவருடைய ரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது? நம்மளை எல்லா தீங்கிற்கு விடுவித்து பாதுகாத்திருக்கிறது, அந்த தீங்கிலிருந்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறது. அந்த ரத்தத்தை நினைவு கூர்ந்து அதை ஆராதிப்போம். அவர் சிலுவையில சிந்தின ரத்தம் இன்றும் வல்லமையுடையது. அந்த ரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கு பாருங்க. அந்த ரத்தம் நம்முடைய பாவத்தை முற்றிலும் நம்மளிருந்து விலக்கியிருக்கு. அவருடைய ரத்தம் நமக்கான அனைத்தையும் செய்கிற ரத்தம். அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம் தூரமாக இருந்த நம்மளை தம்மோடு கூட சேர்த்து அணைத்த ரத்தம். தூரமாக இருந்த நம்மளை தம்முடைய குமாரனாய் குமார்த்திகளாய் மாற்றிருக்கிற ரத்தம் அது. அப்பேற்பட்ட ரத்தத்தை நாம் நினைத்து பார்ப்போம், ஆராதிப்போம், அவரை தொழுது கொள்வோம். பெற்ற ரத்தமே
அனுதினமும் சுத்திகரித்து எங்களை பாதுகாத்துக் கொள்கிறே நல்ல தேவர்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறவர், எங்களை வழிநடத்துகிறவர். இப்படி ரத்தத்தினால மூடி எங்களை பாதுகாத்துக் கொள்கிறவர். எந்த தீங்கும் எங்களை மேற்கொள்ளாதபடி, எந்த பாவமும் எங்களை சூழ்ந்து கொள்ளாதபடி, பிசாசனுடைய கிரியைகளின் நிமித்தம் நாங்கள் சோர்ந்து போகாதபடி, உங்கள் ரத்தத்தினால் எங்களை மீட்டெடுத்து பாதுகாத்துக் கொள்கிற நல்ல தயவுகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விலையேறப்பட்ட ரத்தத்தை நீர் எங்களுக்காக சிந்தி தகுதியில்லாத என்னை நீர் தகுதியாக்கி இருக்கிறேன். ஆண்டவரே, நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ரத்தத்தை இன்னும் அதிகமாய் சார்ந்து கொள்ள, ரத்தத்தை சார்ந்து நாங்கள் ஆசீர்வாதமாய் நிம்மதியாய் இந்த பூமியில் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி கேட்கிறோம். தொடர்ந்து நம்முடைய சமூகங்கள் மத்தியில் இருக்கட்டும், எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக, வழிநடத்துவீராக, எங்களோடு கூட பேசும், எங்களோடு கூட இடைப்படும் சொல்லி நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நீர் எங்கள் மத்தியில் இருங்க,
நம்முடைய பிரச்சனைகள் மத்தியில் இருக்கட்டும் சொல்லி கேட்கிறோம். பாதுகாத்துக் கொள்வது என்று இயேசுவின் நாமத்தில் உம்மை ஆராதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.